વાય યોજના બોલો કી મિશન ரொம்ப வயசா இருக்கும் போல இருக்கப்பா, கை கால் எல்லாம் நடுங்குது. இட்லிக்கும் தோசைக்கும் மாவு ஆட்டணும், ஆட்டாம இங்க என்ன சேர்த்து ஆட்டு. நவீனுக்கு நெருக்கமான சிலர் என்னை சந்தித்த போது, கடந்த சில ஆண்டுகளில் நவீனின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்து விட்டதாக கூறினர். நவீனின் உடல்நிலை மோசமடைய யார் காரணம் என தெரிந்து கொள்ள வேண்டியது ஒடிசா மக்களின் உரிமை. அவரது பெயரை சொல்லி ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி யாரேனும் லாபி செய்கின்றனரா? இந்த மர்மத்திற்கு விடை காண்பது அவசியம். தேர்தல் முடிவுகளுக்கு பின் நவீனின் உடல்நல பாதிப்புக்கு காரணம் யார் என்பதை கண்டறிய சிறப்பு விசாரணை நடத்தப்படும் எனவும் மோடி பேசினார். பாடி உள்ள வச்சுட்டு ஜோடி அவளி என்ன பண்ணிக்கிறீங்க? பாடி உள்ள முக்கியமான வேலையில இருக்கு, நீ கிளம்பு. என்னமோ பண்றீங்க, ஆனா என்ன பண்றீங்கன்னு தான் தெரிய மாட்டேது. செய்தி, இதை எதிர்கட்சிகள் எந்த மாதிரி விமர்சிக்கிறாங்க அப்படின்னா, எலெக்ஷன் போயிட்டு இருக்க டைம்ல இந்த மாதிரி கோயிலுக்கு போறது, தியானம் பண்றது மக்களை வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும் அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. சரி, கோவிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து தேர்தலுக்காக பண்ணக்கூடியதாக இருந்தால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு, தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு போகிறது. இப்போது சிதம்பரம் கோவிலுக்கு வந்து தேர்தல் நேரத்தில் மட்டும் திருமாவளவன் போவார், தீட்சிதர்கள் கூட போயிட்டு ரொம்ப நெருக்கமாக இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் போடுவார், அந்த மாதிரி கிடையாது. அவருடைய கோவில் கோவிலாக அவர் போகிறதுங்கிறது, அவர் எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரினுடைய கோவிலுக்கு போகிறது அப்படிங்கிறது அவர் ஒரு வழக்கமாக வச்சிருக்கார். தேர்தலுக்கு முன்பாகவுமே அவர் அது மாதிரி ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வந்தார். இல்லை, சி விவேகானந்தர் வந்து யாரோட அசோசியேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி அல்லது பிரிவினைவாத சக்திகளாக பார்க்கக்கூடியவர்கள் எல்லோருமே வந்து விவேகானந்தரை வந்து ஒரு இந்துத்துவ அடையாளமாக பிரகடனப்படுத்துகிறாங்க. என்னதான் அவர் வந்து யோகக்கலை, அவர் வந்து தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை பேசியிருந்தாலும், அவர் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய அடையாளமாகத்தான் அவர் இருந்திருக்கிறார் அவர் வாழ்ந்த காலகட்டம் வரைக்கும். என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி, வகுந்து விடுவேன், சரிங்க, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், செல்லுங்கள் தோழர்களே, சரிங்க சரிங்க. மோடியினுடைய பிரச்சார பேச்சு வெறுப்பு இருக்குன்றாங்க. அவர் வந்து ஒரு வளர்ச்சியை பற்றி பேசவில்லை, அடுத்து என்ன செய்ய போறேன்னு பேசவில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். திரு மோடி அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்தை போகும்போது அட்லீஸ்ட் 30 நிமிஷம் பேசுறாரு. யாரா ஒருத்தர் இந்த குற்றச்சாட்டு வைக்கிறவங்க 30 நிமிஷம் கேட்டிருக்காங்களான்னு போல சொல்லு. 30 நிமிஷத்துல 28.5 நிமிஷம் அவர் வந்து முழுக்க முழுக்க இதுதான் பேசுறாரு, நாட்டின் வளர்ச்சி பத்தி மட்டும் தான் பேசுறாரு. அவர் எங்கேயாவது வந்து இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒரு வார்த்தை விட்டுட்டாருன்னா படக்குன்னு எல்லா பத்திரையும் தலைவர் செய்யும். அப்ப பேச 30 நிமிஷம் பேசினவர் தப்பா, அதுல அந்த 1.5 நிமிஷத்துக்காக உட்கார்ந்து இருந்தவங்க தப்பா, நீங்க சொல்லுங்க. உங்க தமிழ்நாட்டு தலைவர்கள் உதயநிதி உட்பட அப்படிதான் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுறது எப்படி பிஜேபி தலைவர்கள் எடுத்து பெரிதுபடுத்தி வடமாநிலம் கொண்டு போய் பரப்ப இல்ல மாதிரி முதல் காரியமாகும். பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசா பிரச்சாரத்தில் வந்து சொல்கிறாரு, தமிழர்களை திருடர்கள்னு சொல்லிட்டாருன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்துருக்காரு. அது வந்து இங்கே இந்த மோடி பாசமெல்லாம், தமிழர் பாசமெல்லாம் ஒரு வேஷம். திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதில் ஓரளவு உடன்படுறேன், முழு உடன்பாடில் எனக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, ஓரளவு உடன்படுறேன். என்ன அப்படின்னா, அந்த எழுதி கொடுக்குறவங்க தப்பாக கேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன எழுதியிருக்கான் பாருங்க, அது போல தமிழக முதலமைச்சர் யாரோ மிஸ்கைட் பண்றாங்க நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க சொன்ன ஒரு வார்த்தை கூட பிரதமர் ஸ்பீச், பிரதமர் ஸ்பீச் நான் கேட்டேன் சரிங்களா, தொலைந்து போன சாவி தமிழ்நாட்டுல இருக்கும். அவ்வளவு, அப்ப என்ன அர்த்தம், அப்ப தமிழ்நாடு வந்து திருடன் பூமி அர்த்தமா என்ன, அப்படிதான் எடுத்துக்க முடியும். ரைட், ஓகே ரைட். அப்ப ஒரு பயங்கரவாதி தமிழ்நாட்டுல கைது செய்யப்படுறாரு, தமிழ்நாடு போலீஸ் கைது செய்யுது, அப்ப என்ன அர்த்தம் சொல்லுங்க. என்ன ரெண்டு வருமா பேசாம இருக்கீங்களா, நீங்க சொல்லுங்க. தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பயங்கரவாதியை கைது செய்யுது, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. தமிழ்நாடு பயங்கரவாத மாநிலமா மாறிடுச்சா, அவ்வளவுதான் பாயிண்ட். ஸ்டேட்மெண்ட் தான் சார், இந்த ஒடிசாவில் பேசுனதா இருக்கும், உத்தரப்பிரதேசத்தில் உட்காந்துட்டு சொல்றாரு, இங்க இருக்கிற மக்களை வந்து தென் மாநில மக்கள் வந்து கடுமையா இழிவுபடுத்துறாங்க. தென் மாநில கட்சிகள், நீங்க உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சா கேளுங்க, இல்லைன்னா ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட கேளுங்க.
அரை ஓரே தெரிஞ்சுட்டு பேசாங்க, இந்த 15 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னாரு கிளம்பாதீங்க. எல்லோருக்கும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. இங்க கஞ்சா அடிக்கிறவனையோ கஞ்சா விக்கிறவனையோ கள்ளச்சாராயம் காய்ச்சறவனையோ கள்ளச்சாராயம் விக்கிறவனையோ தண்டனைக்கு உட்படுத்தினதில்ல, அவர்களை கொண்டு போய் சிறைப்படுத்துறது இல்ல. ஆனா மாறாக யார் யாரெல்லாம் சிறைப்படுத்துறாங்கன்னா, யூடியூபர் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட், யூடியூபர் சாட்டை துரைமுருகன், யூடியூபர் டிடிஎஃப் வாசன், இப்படி இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. எந்த மாதிரி என்ன பார்த்துதான் மக்கள் கெட்டு போறாங்களா? பீதிக்கு ஒரு டாஸ்மாக் இருக்கு, அதை பார்த்து கெட்டு போக மாட்டாங்களா? போய் வளர்த்துதான். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சட்டம்ங்கிறது எல்லா மக்களுக்கும் பொதுவானதானு? வாங்க இந்த இந்த ரோட்ல நான் நிக்கிறேன், எத்தனை பேர் ஹெல்மெட் போடாம வராங்கன்னு பாருங்க, எத்தனை பேர் ட்ரங்க் அண்ட் ரைட்ல வராங்கன்னு பாருங்க. அம்மா அவன் வேற யாரும் இல்ல சிம்ரன், அவன் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அப்ப இருந்து அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.